ஹாய், இந்த பொறுமையை பற்றி கேட்டிருந்தாரு. ரொம்ப நாள் வீடியோ எடுக்கிறவரே கேட்டிருந்தாரு, சார் பொறுமையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. மாதிரி பொறுமை இல்லையான்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், எத்தனை பேர் சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணாமல் சாப்பிடல மட்டும் கவனம் செலுத்தி யாருக்கூடையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அட்லீஸ்ட் முக்கால் மணி நேரமாவது உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள். எத்தனை பேர் ஆஃபீஸ் கிளம்பும்போது இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி, நீங்கள் இன்றைக்கி வந்து 7:45 கிளம்புனா 10 நிமிஷம் முன்னாடி கிளம்ப எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர் ஃபோனை வந்து தேவைக்காக எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். எத்தனை பேர் சிக்னலில் முன்னாடி போய் ஓவர்டேக் பண்ணி போனாலும் அவங்க போட்டோம் முன்னாடி வெயிட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். காரில் இருக்கவங்க எத்தனை பேர் நம்மளை டூ வீலர் ஓவர்டேக் பண்ணும்போது ஏன் அவங்க முன்னாடி போய் வழி விடாமல் நிற்கிறாங்கன்னு அந்த டைமில் ரெஸ்ட்லெஸ் ஆகுறீங்கன்னு. இது எல்லாமே அடுத்தவங்களோட ப்ராப்ளம் வருதோ இல்லையோ, பட் உங்களுக்கு உங்கள் இது தொந்தரவு கொடுக்கும் கண்டிப்பாக. இந்த ரெஸ்ட்லெஸ் மைண்டு ஃபஸ்ட்டு ரீசனே ஃபோனு தான். நீங்கள் ஷார்ட்ஸு வீடியோஸ் போக ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் ஷார்ட்ஸ் போனாங்க. ஷார்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆகுது, அதுவும் டக்குன்னு அடுத்த செகண்ட் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் ஃபோன் வேண்டாம். இதுவே மைண்ட் டோபமின் செக்ரெட் ஆகி அடிக்ட் ஆகி உங்களை பரபரப்பாக வச்சுக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்ருந்தேன். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது அங்கே ரிசப்ஷனில் முக்கால்வாசி நேரம் அங்கே வந்து சண்டை வரும். ஏன் வரும்னா, எல்லாம் இப்போ வந்து சார் எவ்வளோ நேரம் ஆச்சு டாக்டர் ஏன் வரல, சார் எவ்வளோ நேரம் சார் இன்னும் வராங்கன்னு சொல்லலை, சார் என்னாச்சு இவ்வளோ நேரம் ஒன்றும் கூடவே இல்லை, டோக்கன் வந்துச்சு இன்னும் வரல, எவ்வளோ நேரம் ரிசப்ஷன் ஒன்றும் பெல் வரல, இப்போ இது வரல, லேப் வரல, ரிப்போர்ட் வரல, அவங்களுக்கு கூப்பிடல, இவங்களுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனில் பரபரப்பாக இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, ஏன்னா எல்லோரும் கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, டைம் போகிறதே தெரியல. இது அப்படியே ஆயிடுச்சு. நிஜம் விளையாட்டுலாம் சொல்லு, இப்போ கூட கேமராவில் பாருங்கள், ஒரு 6-7 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லா கையில் ஃபோனு, எல்லோரும் ஃபோன் வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. காட்டிலாமல் வேணாம் முடியும், பரவாயில்ல, அது ஏன் அவங்கள போய் இது பண்ணிட்டேன்னு. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அது வந்து பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஆகிடுச்சு. ஸோ ஃபோனை வச்சுருக்கேன், அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அந்த வீடியோ கூட நீங்கள் ஃபோனில் தான் பார்த்துருக்கீங்க, நான் எடுக்கிறதும் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபோன் எது குறை சொல்லலை, பட் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோனை யூசேஜை கம்மி பண்ணுங்கள். அதாவது திருப்பி சொல்கிறேன், தேவைக்கு ஃபோனை கையில் எடுங்க. அதாவது தேவை, எனக்கு ஏதோ எடுக்கணும் பார்க்கணுன்னா எடுங்க. ஒரு 10,000 விஷயம் கண்டென்ட்டு வரலாம், அந்த 10,000 விஷயம் கண்டென்ட்டும் உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். ரீசெண்டாக வந்து என் அப்பா அவரே டேமேஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னார், இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் இவனே இதை பார்த்து இவனே இந்த மாதிரி ஆகுது போயிட்டு இதெல்லாம் நடந்து இது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க, அப்பா டேமேஜ் ஆனால் லைட் ஆஃப் ஆகுது, பாருங்க டேமேஜ் பண்ணிச்சோன்னா லைட் ஆகாது. அப்போ என்ன ஆச்சு, அந்த டேமேஜ் அந்த கனெக்டர் சொல்லிட்டு இருக்காரு, அப்பா விடுங்க இப்போ வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு, அது தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா என்னோட அதிகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நியூஸ் பேப்பர் படித்ததில்லை, அது ஏன்லாம் தெரியல. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இது நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சு நான் யோசிச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து செலக்டிவாக ஃபுல் டேவே நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 ஒர்க்கை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த 10 ஒர்க்கில் 2 ஒர்க்கை கட் பண்ணிவிடுங்க. பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு எது ப்ரையாரிட்டைஸோ அதை மட்டும் முன்னாடி வச்சுட்டு அந்த 2 ஒர்க்கை கட் பண்ணிவிட்டு அந்த 2 ஒர்க்குக்கு நடுவுலையும் சும்மா உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. இல்லைன்னா சூப்பராக பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நல்லா ஒரு காஃபி உட்காந்து பொறுமையாக ஒரு பிஸ்கெட் தொட்டு குடிச்சிட்டு பொறுமையாக காஃபி கெடுதல் தான், அதெல்லாம் கதை தான், பிஸ்கெட் கெடுதல் தான், எல்லாம் ஓகே தான். பட் போயிட்டு உட்காந்து ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக வாங்கலேன், ஒரு 10 விஷயம் திரும்பி நிற்கும். இங்கேருந்து பரபரப்பாக இருக்காமல் எங்கேயாவது லாங்கில் எங்கேயாவது போங்க. லாங்கில் போயிட்டும் அங்கே போயிட்டு பரபரப்பாக அப்புறம் டிராஃபிக் ஆச்சு, கொடைக்கானல் போகிறேன், ஊட்டி போகிறேன், அங்கே போனால் டிராஃபிக், அங்கே போனால் இடம் இல்லை, அங்கே போனால் பார்க்கிங் இல்லை, அங்கே போனால் ஹோட்டல் ரூம் கிடைக்கல, அங்கே போனால் இன்றைக்கி பாரு மழை வெளியில் போக முடியல, இன்றைக்கி பாரு இதாச்சு அதாச்சு, கார் டயர் பஞ்சர், இப்போ டிராஃபிக்கு பாரு ரேட் ஏற்றிட்டான், டோக்கன் முன்னாடி 10 ரூபா இப்போ 20 ரூபா போட்டான், இது எல்லாமே இருக்கும். இது ஏதாவது இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், எல்லாமே இருக்கும். அது எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு உங்கள் மைண்ட் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இது இல்லைன்னா பொறுமை வந்து நான் ஐம் நாட் அ பிக் சைக்காலஜிஸ்ட், ரொம்ப பெருசாக ஞானி மாதிரிலாம் பேசலை. ஆனால் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்கள் ப்ரீத் அப்சர்வ் பண்ணி மைண்டை ஒரு 2 நிமிஷம் கூலாக வச்சு பொறுமையாக இருங்க. மேபி பேசுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும், மைண்டு பொறுமையாக தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்பப்பாக சொல்கிறேன், மைண்டு பொறுமையாக தான் இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா உங்களை முடிஞ்ச அளவுக்கு கூல்டவுன் பண்ணிகிட்டே இருங்க. யார் ஒருத்தவங்க நல்ல ஸ்ட்ராங் தெரியுமா, ஒரு 10 இடத்துல கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, ஒரு பிரச்சனை போகுது, ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, ஒரு இடத்துல இஷ்யூ இருக்குன்னா அமைதியாக இருக்கவங்க தான் மைண்டு ஸ்ட்ராங். பரபரப்பாக இருக்காங்களா, தேர் வீக் ஆக்சுவலி. ஜஸ்ட் அப்சர்வ் அண்ட் க்ளோஸ் யர் மைண்ட் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் மைண்டை அப்சர்வ் ப்ரீத் அப்சர்வ் பண்ணி ரிலாக்ஸாக இருங்க. இட் வில் கிவ் யூ அ வே ஃபார் த மைண்ட் டு திங்க் அஸ் வெல் அஸ் யுவர் ஹோல் சிஸ்டம் ஆஃப் யுவர் ரொட்டீன். பயங்கரமாக சேஞ்ச் பண்ணோம், சின்ன விஷயம், அந்த பொறுமை ஏன்லாம் தெரியாது. இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்யறது வந்து பொறுமையாக செய்யுங்க. இல்லைனா சீட்டு விளையாடுங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பெண்ணை வச்சு பொறுமையாக ஒரு இடத்துல இருக்கிற மார்க் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேமிங் போங்க, செஸ் விளையாடுங்க. மைண்டு அப்போ கூட ஆக்குபைடாக இருக்கும், பட் ஆனால் சின்ன சின்ன விஷயம் ஒரு டயக்ராம் வரைங்க, பொறுமையாக ஒரு விஷயத்தை பார்த்து அதை வரைங்க.
புக்ஸ் நிறைய படிங்க, பயங்கர டிஃப்ரென்ஸ் புக்ஸில் மட்டும் கிடைக்கும். அதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணலன்னா கூட புக்ஸில் கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் இன்னும் ஒரு உங்களுக்கு வேணும்னா ஒரு டேட்டாஸாக தரேன், ஒரு எப்படி எப்படிலாம் உங்களை மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லி டேட்டாவை தரேன். பட் திஸ் ஒர்க்ஸ் ரியலி சோ வெல், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.